நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சமூக வலைத்தளமான பேஸ்புக் வாட்ஸ்அப் டிக்டாக் போன்றவைகள் கருத்துக்களை சுதந்திரமாக பரிமாறவும் திறமைகளை வெளிப்படுத்தவும் கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாகும் ஆனால் இது கூர்மையான இருபுற ஆயுதம் போன்றது சில நேரங்களில் வைத்திருப்பவர்களையே கொன்றுவிடுகிறது திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டத்தை சேர்ந்த பத்தாம் வகுப்பு மாணவி டிக்டாக்கில் ஆடி பாடி அதிக நேரம் செலவிட்டார் இவரின் வீடியோ பதிவை பாராட்டி பல லைக்குகளும் கமெண்ட்களும் வந்தன இதனால் உற்சாகமடைந்த மாணவி மேலும் பல வீடியோக்களை பதிவேற்றம் செய்தார் இவரது டிக்டாக் வீடியோவை பார்த்த பல்லடம் செலங்கரஞ்சலையைச் சேர்ந்த வேலுமுருகன் என்பவர் அடிக்கடி பார்த்து லைக் கமெண்ட் செய்து வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் வேலுமுருகன் மாணவியின் செல்போன் அணியும் வாங்கினார் செல்போன் எண் மூலம் மாணவியை தொடர்பு கொண்டு காதல் வார்த்தைகளை அள்ளி தெளித்துள்ளார் இதில் மாணவியும் மயங்கியுள்ளார் இதனை பயன்படுத்திய வேல்முருகன் மாணவியிடம் நெருக்கமாகவும் இருந்துள்ளார் இதனால் அந்த மாணவியும் கர்ப்பமாகியுள்ளார் மகளின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த பெற்றோர்கள் இது குறித்து கேட்டுள்ளனர் இதனால் மனவேதனையடைந்த மாணவி வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் உடலில் மண்ணணியை ஊற்றி தீக்குளித்தார் உடல் முழுவதும் பற்றி எரிந்ததும் அலறி சத்தம் போட்டார் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடிவந்து மாணவியின் மீது பற்றி எரிந்த தீயை அணைத்து கோவை அரசு ஆஸ்பத்திரியில் செய்தனர் இது குறித்து காங்கேயின் மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாணவியிடம் விசாரணை நடத்தினார்கள் அவர் கொடுத்த மரண வாக்குமூலத்தில் டிக்டாக்கால் சீரழிந்து விவரித்ததை கூறினார் இந்த நிலையில் தான் இருபத்தி ஏழாம் தேதி சிகிச்சை பலனின்றி மாணவியும் பரிதாபமாக இழந்தார் வேல்முருகனை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழும் கைதும் செய்தனர் இந்த நிலையில்தான் பலியான மாணவியின் பெற்றோர்கள் நேற்று திருப்பூர் கலெக்டரை சந்தித்து சமூகத்தை சீர்குலைக்கும் இந்த டிக்டாக்கை தடை செய்ய வேண்டும் என்றும் மனு அளித்துள்ளனர் அந்த மனுவில் கூறியிருப்பது என்னவென்றால் நாங்கள் இருவருமே கூலி வேலை செய்து வருகின்றோம் எங்கள் பதினாறு வயது மகள் பத்தாம் வகுப்பு படித்து வந்தார் ஆறு மாதங்களுக்கு முன்பு பல்லடம் அருகே செலங்கரஞ்சல் பகுதியை சேர்ந்த வேல்முருகன் என்பவர் டிக்டாக் வீடியோ மூலம் எனது மகளிடம் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டார் அவர் எனது மகளை பாலியல் வன்கொடுமையும் செய்தார் இந்நிலையில்தான் எனது மகள் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வீட்டில் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார் அவரை மீட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சேர்த்தோம் ஆனால் சிகிச்சை பலனின்றி கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இறந்துவிட்டார் இதுகுறித்து குறித்து காங்கையின் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்திலும் புகார் விட்டோம் மேலும் அந்த மனுவில் எனது மகள் சாவுக்கு காரணமான வேல்முருகன் ஜாமீனில் வெளியே வந்ததால் எங்களை மிரட்ட வாய்ப்புள்ளது என்றும் எங்கள் குடும்பத்துக்கு உரிய பாதுகாப்பு வேண்டும் என்றும் அவருக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் எனவும் அந்த மனுவில் கூறியிருந்தனர் இது குறித்து பெற்றோர்கள் கூறும்போது செல்போன் மூலமாக பாடம் படிக்க வேண்டும் என்று கேட்டதால் மகளுக்கு கூலி வேலை செய்து செல்போன் வாங்கி கொடுத்தோம் இந்த செல்போனே மகளின் உயிரை பறித்துவிட்டது என்று கண்ணீர் மல்க கூறியுள்ளார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க